லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ் கிரண் மற்றும் ரெட்ஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2. டீச்சர் ப்ரொடக்ஷனில் ஜமா அப்படின்ற ஒரு படம் இப்போ பார்த்தோம். ஆக்சுவலி வந்து பாரி வந்து என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து டிரெக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்கிறது வந்து செம சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இதோட பலமே வந்து இந்த படம் வந்து பயங்கர ரூட்டடாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரூட்டடாக இருக்குது அண்ட் கல்ச்சரை வந்து பயங்கர சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்காம்ப்ரமைஸ் மூவியாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சூழலில் வந்து இப்போது கமர்ஷியலாக அண்ட் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கதைகளை மாற்றுறது இல்லை வந்து கதாபாத்திர தேர்வுலேயே வந்து சில இடையூறுகள் பண்ணுறது, ஸோ அந்த கதையை வந்து ஒரு ரெகுலரான ஒரு சினிமா ஃபார்மெட்டில் வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அன்காம்ப்ரமைஸ்டாக ரொம்ப ரூட்டடாக அவர் கல்ச்சரை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் சின்ன வயசில் நிறைய கூத்து பார்த்து வளர்ந்த பையன் தான். இங்கே புறநகர் கிராமம் தான் இருந்து, அதனால் அந்த கிராமத்தில் நாங்கள் இப்போவுமே வந்து அங்கே கூத்து ஆடுறவங்களை வந்து பயங்கர ஹீரோ மாதிரி தான் பார்ப்போம். ஆக்சுவலி ரூபன் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆக்டர் இருக்கார் எங்கூரில் வந்து ஆடுவார். அவர் பொம்பளை வயசு தான் போடுவார். அவருக்கு பயங்கரமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர் வராருன்னாவே அவ்வளோ ரசிகர்கள் கூடுவோம். குறிப்பாக வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 4 கூத்துக்கு வந்து 1 ஹவர் 1 ஹவர் வந்து ஒவ்வொரு ஊரில் போயிட்டு ஆடுவார். அவர் எப்போ வராருன்னு டைம் கேட்டு எல்லா ஜனங்களும் வெயிட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து தெருக்கூத்து வந்து எங்கள் ஊர்லெலாம் பயங்கரமான ஒரு வரவேற்பு உள்ள ஒரு கலை. ஸோ அந்த கலையை வந்து இவர் காட்சிப்படுத்தின விதம் அது அன்காம்ப்ரமைஸ்டாக இருந்தது. அந்த கலைக்குள்ளே இருக்கிற ஈகோவை வந்து ரவிக்குமார் பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னார். என் கூட படம் பார்த்த ரவிக்குமார் வந்து ஒரு ஹியூமனோட ஈகோ வந்து கலையிலால் ஈஸியாக அழிக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து பேசுது அப்படின்னு தான் வந்து சொல்கிறார். ஏன்னா சண்டை போட்டுக்கல யாரும், லைக் வந்து கத்தியத்து வெட்டிக்கல, பேசிக்கல. அண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் பயங்கரமாக எப்படி இருக்கிறன்றதை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இன்னொரு சக கலைஞன்கிட்ட இருக்கிற ஈகோவை வந்து நம்மளால் வென்றெடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த படம் வந்து சொல்லுதான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்கிற இப்போ அபிராமியாக இருக்கட்டும், அண்ட் சேத்தன் வந்து செம சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க அப்பாவோடைய கேரக்டர் அண்டு இதில் நடிச்சிருக்கிற ஒரு எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை பயங்கரமாக உணர்ந்து ஃபீல் பண்ணி செம சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்டு இளையராஜோட மியூசிக் வந்து நம்மளை வந்து ஒரு பழைய உலகத்துக்கே அப்படியே கூப்பிட்டு போச்சு. செம சூப்பராக ஸ்மூத்தாக இருந்தது அண்டு இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அந்த மியூசிக் வந்து எந்த டிவைட்டர் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த சவுண்டை யூஸ் பண்ண விதம் அண்ட் வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. படம் பார்க்குறப்ப வந்து ஒரு செம சூப்பராக எமோஷனை க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் வந்து கிளைமேக்ஸில் பாரி ஆடுறது வந்து சாதாரணமாக ஆடுற முடியாது. அந்த அடவு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அண்ட் தெருக்குத்து கலைஞர்களுக்கு தெரியும் அந்த அடவு கட்டி சுற்றி ஆடுறது வந்து எவ்வளோ கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாரி வந்து பயங்கரமாக அது வந்து பண்ணியிருக்காரு. அது பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து, ஏன்னா அந்த படத்தில் அவர் காட்டவே இல்லை. இப்போ நானுமே வந்து 2வது டைம் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த ஏன்னா எப்பயுமே கூத்துக்காரன் வந்து அடவு எப்படி கட்டுறாங்கன்னு வச்சு தான் அவங்களோட ஸ்டைல் அண்ட் ஆக்டரோட வேல்யூ வந்து பேசப்படும். லைக் வந்து பாடுறது ப்ளஸ் வந்து அடவு எப்படி நடக்கிறாங்க, எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி நிற்கிறாங்க அப்படின்றது. ஸோ பாரி வந்து அந்த கிளைமேக்ஸில் பண்ண அந்த அடவு இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. பிரில்லியண்ட்டான ஒரு வாக்கு. அண்ட் வந்து பாரி வந்து ஒரு ஆக்டராக வந்து பயங்கரமாக அதில் இருக்கிறாரு. அண்ட் டைரக்டராகவும் வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக மக்களுக்கு தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா தெருக்குத்தை பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனால் என்னென்னா சினிமாவுக்காக சில விஷயங்கள் அது வந்து மெருகேற்றுவாங்க, சினிமாவுக்காக அதில் பாடல்களை சேர்க்கறது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பாரி வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து தெருக்குத்தை அச்சு அசலாக அப்படியே வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து செம சூப்பராக அதுவும் பண்ணி காட்டியிருக்காரு. அண்ட் இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணிங்க. ஸ்பெஷலி கேமராமேன் வந்து ரொம்ப பயங்கரமாக சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் எடிட்டிங் எல்லாருமே வந்து ரொம்ப கரெக்டாக கண்ட்ரோல்டாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக அது இருக்கும். மக்கள் இதை ரசிக்கணும், ஈர்த்துக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ தயாரிப்புக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கிறப்ப வந்து ஆர்ட்டை நேசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விதமான போதை. ஆக்சுவலாக நம்ம ஆர்ட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு மக்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணுறோங்கிறது அது ஒரு பார்ட். அப்படின்னா அந்த ஆர்ட்டையே நேசிக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய இன்னொரு பார்ட். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மயக்கத்தை ஏற்படுத்தும். எப்பயுமே அந்த மயக்கம் வந்து ஒரு பெரிய மயக்கமாக மாறும். அப்போ என்ன எடுக்கிறோன்னே தெரியாத ஒரு பெரும் மயக்கத்துக்குள்ளே அது போகும். அப்படி எனக்கு வந்து காவியத்தலைவன் நான் ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு நாடகக்கலையை பற்றி எடுக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பெரும் மயக்கம் அது ஏற்படும்.
அப்புறம் இப்போ இருக்கிற சினிமா சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மயக்கத்துக்குள்ளே இருக்கிற இந்த சூழலையெல்லாம் மொத்தமாக மறந்து ஒரு வேலை செய்கிற ஒரு மயக்கம் அது. ஆக்சுவலாக அந்த மயக்கத்தோடு இந்த படம், அந்த பெரு உணர்ச்சியோடு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இல்லைனாம சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட முடியாது. ஏன்னா இன்றைக்கி த்ரில்லர் படம் எடுக்கிறது ரொம்ப, இன்றைய சூழலுக்கு வணிகத்துக்கு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அதை கடந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து அந்த கலை மீது கொண்ட பெரும் மயக்கத்தோடு தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த படத்தை எடுக்க முடியும், நடிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து இன்றைய சூழலினுடைய எந்த சாயலும் இல்லாத ஒரு ஒரு அசலான ஒரு படத்தை, அசலான ஒரு மண்ணின் மனத்தை அந்த டயலாக்லேருந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த படத்தில் வந்து சேத்தன் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவர்களை வந்து சீரியலில் கூட பார்த்துருக்கேன், விடுதலையில் பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவருடைய கண் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலேயே சொன்னோம்னா ஒரு நாசருக்கு இணையான ஒரு நடிகராக வர வேண்டியவர், இதுக்கு பிறகு இனிமேல் வருவார்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். சேத்தனோட ரசிகனாக வந்து இந்த படம் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த வெவ்வேறு கதாபாத்திரங்கள், பூனை அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரம், அப்புறம் நிறைய அந்த அந்த நடிக்கிறதுக்கு அந்த குழுவில் இருக்கிற வெவ்வேறு கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து பேசுவார், அவர்லாம் ரொம்ப மண்ணினுடைய மனத்தோடு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சாமி வருது அப்படின்றப்ப அந்த மியூசிக் அடிச்சுட்டே இருக்கிறப்ப நிஜமாகவே தியேட்டரில் சாமி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மயக்கத்தை அந்த மியூசிக் ஏற்படுத்துது. ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி வணிக சூழல், வணிக சுற்றி இருக்கிற சினிமா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கலைஞன் இயங்க முடியுமா அப்படின்னு நிஜமாகவே மயக்கமாக இருக்குது. நானும் அப்படி இயங்கின ஒரு கலைஞன் தான். ஸோ அப்படி ஒரு சக கலைஞனை ஒரு ஃபஸ்ட்டு படமாக அதை பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மயம் கோப்பிங்க ஜமா படத்தோடைய ரஸ்மிகா வந்திருக்கோம். உண்மையிலே இந்த ப்ரௌட் செய்ய சொல்லுவாங்களே பாரி என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாரிக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் என்பதை தாண்டி பாரிக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயமா இருந்து இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கடைசியாக பார்க்கும்போது முடிகிற தருவாயில் பார்க்கும்போது கண்ணை செமிக்க அப்படி இமைக்க கூட முடியலைங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாரி தம்பி. பாரி கூட நடித்த எல்லா மக்களுமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே சிறந்த படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லா தேசத்துக்கும் சேரும் கண்டிப்பாக, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் நடித்த எல்லா மக்களுமே அப்படி வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக அடுகு கட்டி ஆடுத்துலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை பாரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காங்க. தம்பி பெரிய இயக்குநராகிறதுக்கு இது பெரிய முன்னோட்டமாக அமையும் கண்டிப்பாக. வெற்றிகள் தொடரும் கண்டிப்பாக தம்பிக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் பெரிய வெற்றிகள் அமையும். எல்லாமே அட்டகாசமாக இருந்தீங்கயா. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க பல்லாண்டு. பாரிக்கு மீண்டும் ஒரு முறை பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு மொமெண்ட் ஆக்சுவலாக. எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஹாய் தம்பியா, வாழ்த்துக்கள்ங்கய்யா. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வல்வுடன். ஜமா படம் கொடுத்த ஒரு அதிர்வுங்கிறது படம் முடிஞ்சு பார்வையாளருக்கு நிச்சயமாக வெகு நேரம் இருக்கும். தமிழகத்தில் வந்து இது கலைகள் அப்படிங்கிறது தலை தூங்கின ஒரு 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 நிலப்பரப்புங்கிறது தமிழ்நாடு. தமிழக நிலப்பரப்பு தமிழ்நாடு வந்து எல்லா கலைகளையும் வந்து மிகச்சிறந்த அளவில் இங்கே கலைகள் உருவாகியிருக்காங்க. அதில் இந்த தெருக்கூத்து, இந்த நாடக வடிவம்ங்கிறது உண்மையிலையுமே இப்போ ரொம்ப அது வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபார்மெட்டு. ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரியான ஒரு ஒரு தெருக்கூத்து வடிவத்தை ஒரு திரைப்படங்களில் எடுத்துக்கிட்டது ரொம்ப அவதாரம் படத்துக்கு அப்புறம் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியல. பட் இந்த படம் பார்க்கல இந்த தெருக்கூத்து வடிவத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கூத்து வடிவம் எவ்வளவு தூரம் நம்மளை வந்து ஒரு ஒரு ஈர்க்கும்படியான ஒரு இது ரொம்ப நம்மளை வந்து நம்முடைய பழைய இடங்களுக்கு கொண்டு போகிற ஒரு இது. படம் பார்க்கல எனக்கு என்னென்னா அந்த காலகட்டம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு அதிர்வு. நம்ம எவ்வளவு தூரம் கலைஞர்களையும் கலைகளையும் வந்து இந்த காலப்போக்கில் வந்து இழந்திருக்காங்கிறது இதை பார்க்கல தெரிஞ்சுது. அதுவும் குறிப்பாக இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய பாரி அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப அசாத்தியமானது. ஆரம்பத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மெல்ல மெல்ல நமக்குள்ளே அவர் கொஞ்சம் உள்ளே ஊடுரி இந்த கிளைமேக்ஸ் வரும்போது பார்த்தா அவர் பயங்கரமாக ஆக்கிரமிச்சிடறாரு அவருடைய மனசை. சேத்தன் அவருடைய நடிப்பும் ரொம்ப மிகச்சிறந்த நடிப்பு. இதில் கூடிய கலைஞர் எல்லாருமே தங்களை ஒரு படம் எடுக்கிறேன்னு இல்லாமல் இது ஒரு ஒரு உயிர்ப்போடு ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாக மாற்றிருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த திரைப்படம் மிகச்சிறந்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் கொண்டு வந்திருக்குது. தவறாமல் இந்த படத்தை எல்லோரும் பார்த்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வைஃப் படத்தோட இயக்குனர் நான் வந்திருக்கோம். ஸோ அவரோட பொட்டன்ஷியல்னு எனக்கு தெரியும். மற்றவங்களாம் சர்ப்ரைஸாக பார்க்குறீங்க. அந்த லாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அது கண்டிப்பாக. ஏன்னா நிறைய அந்த இடத்துல இருந்த லைவான மக்களுங்களே நம்ம அங்கே நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு பெரிய ப்ளஸ். லைவான மக்களை வச்சு ஒரு ஆர்டிஸ்டிக் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு ஃபிலிமாக இது பயங்கரமாக இருக்குது.
இது வெளிவரும்போது இன்னும் பெருசாக பேசப்படும்ன்றது எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது. அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் அண்ட் சூப்பரான படம் கொடுத்தது உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. முதல்ல ஜமாவோட ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கதையை யோசித்து எழுதி இது படமாக்கணும்னு நினச்ச பாரிக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். அற்புதமான படைப்பு இது. இதில் நடித்தவங்க நிறைய பேர் தெரியும் எனக்கு, சில பேர் தெரியாது. பட் இந்த தெரிஞ்சவங்களெல்லாம் மறைஞ்சு அது ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ஒரு 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 15-20 நிமிஷத்துக்கு மேலே அந்த அந்த ஊரில் நம்ம வசித்து அந்த பக்கத்து வீட்டு சாமி நடந்தால் பார்க்குற ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். அந்த தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்க்கையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரியாலிட்டி க்ளோஸாக காட்ட முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. அற்புதமாக இருந்தது. எல்லா இதில் வந்து தனியாக ஒரு கிராஃப்டை பாராட்டி சொல்ல முடியல. எல்லாமே ரொம்ப ஒருங்கிணைஞ்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த ஒரு ஒருத்தரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சேத்தன் சார்லேருந்து தயாலேருந்து எல்லாருமே பெரிய ஆச்சரியம் கிடையாது அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இதில் வந்து ரொம்ப இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் உதவியாக இருந்தது. ஐ திங்க் லைக் அர்ஜுனோட கிரீடம் வந்து இளையராஜா நினைக்கிறேன். ஸோ ராஜா சார் வந்து ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நிறைவு தருது. படம் ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஒரு சந்தோஷத்தோடு வெளிவந்திருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு பாரி, கீப் ரைட்டிங் சேம் சேம் வே. அண்ட் சார் இந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். இயக்குனர் கேட்பு ஜமா இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்து டைரக்டர்கிட்ட வந்து சொன்னேன். உங்கள் படத்தில் வந்து ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, நடித்த நல்லா நடிச்சிருக்காரு ட்ரெய்லர் இருந்தார், நான் இவர் தான் நான் தான் நடித்தேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்குற ஆர்வம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த கதை என்ன எதை பற்றி பார்க்க போகுதுன்னு தெரியுது. ஒரு கலைஞர்களுக்கே இருக்கிற ஒரு யூனித்தான ஒரு யூனிக்னஸ் வந்து இந்த படத்தில் வந்து இப்படி தான் முடியணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் இந்த படத்தில். ஏன்னா கலைஞர்கள் எப்பவுமே வந்து நடிக்கும்போது நான் நல்லா நடிக்கிறேன், நீ நல்லா நடிக்கிறேன், இந்த பொறாமை போட்டி எல்லாம் இருந்தாலும் தன்னோட ஒருத்தன் வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அவன் அவனுடைய ஈகோ எல்லாம் உடஞ்சி அந்த கலைக்கு முன்னாடி விழுந்துடுவான். அதுதான் இந்த படத்துடைய ஒரு அடிப்படை விஷயமே சொல்லணும். இந்த படத்தில் இந்த கலை ஒருத்தன் வந்து ஒரு கலைஞன் வந்து எவ்வளோ ஈகோ பிடிச்சனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு கலையை பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் எட்டர்னல் ஆகிறான். ஸோ அந்த உணர்வு வந்து இந்த டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த படம் வெளியூர் போகும்போது உங்களுக்கு நம்ம கனெக்ட் ஆகாத ஒரு கதை களமாக இருந்தாலும் கூட போக போக மனிதர்களுடைய உணர்வுகள் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. நடிச்சிருந்த அத்தனை பேரும் நான் சேத்தன் சார் இல்லை இவர் இல்லை இவங்க இல்லை ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் யூனிக்காக அவங்களுக்குன்னு தனியாக அடையாளத்தில் இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் மலையாள படம் பார்க்குறோம் அந்த நல்லாயிருக்கு அந்த பேர் அவங்க எடுத்தோடனே ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ணால் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொல்கிறதுக்காக எனக்கு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஜமா படம் பார்த்தேன். முதல்ல வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சினிமா சூழல் வந்து பரபரப்பும் விறுவிறுப்பும், இது மட்டும்தான் சினிமா, இது மட்டும்தான் பார்வையாளர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதை நோக்கி தான் இன்றைக்கி திரையுலகமே நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம என்ன தொலைக்கிறோன்னா, கலையை தொலைக்கிறோம், வாழ்வியலை தொலைக்கிறோம், வட்டார வழக்கை தொலைக்கிறோம். அது எல்லாத்தையும் ஒரு மீட்டெடுத்த ஒரு படமாக இந்த படம் பார்க்குறேன். பாரிகள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து வட தமிழகத்தில் வந்து இந்த கூத்துங்கிறது வந்து தமிழ் பண்பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாட்டு தளத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அடுக்கு. அது அதை வந்து தமிழ் சினிமாக்கள் வந்து நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் பதிவுகளாக இருக்குமே தவிர, அதுக்குள்ளே ஒரு ஒரு கலைஞனின் வாழ்வியல் மையத்திலிருந்து அந்த ஜமாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக இருக்குது, அந்த குழுக்குள்ளே இருக்கிற கலைஞர்களுக்கே உரிய ஒரு என்ன சொல்கிறது மன உணர்வுகள், அது கூட மனித உணர்வுகள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தோட வட்டார வழக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்டாக அதில் வந்து பதிவாயிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப மெனக்கெட்டு எல்லாருமே சேத்தன் சார் உட்பட எல்லாருமே அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு வெறும் பொழுதுபோக்கு படம் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபியூச்சர், அது ஒரு டாக்குமெண்ட். அப்படியே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை அந்த பகுதியை வந்து ரொம்ப அழகாக டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்குள்ளே அந்த கூத்து வாழ்க்கையும் அந்த முறையையும் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த எல்லாரோட உழைப்பு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது படம் வந்து ஒரு முழுமையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள்.
இப்போ தான் ஜமா திரைப்படத்தை பார்த்தேன். சில படங்களை வந்து ட்ரெய்லர் பார்த்த உடனே பார்த்துடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஜமா ட்ரெய்லர் வந்த உடனே வந்து ஒரு நல்ல திரைப்படம் வரப்போகுது அப்படின்றது வந்து அது தெளிவாக சொல்லிச்சு. உடனே பார்க்கணும்னு நினச்சேன். இப்போ இன்றைக்கி இன்வைட் வந்த உடனே ஐ குடன் சேனும், நான் கண்டி ஓடி வந்துட்டேன் படம் பார்க்குறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி படம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் அவரே பர்ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்காரு. அதை சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர், இந்த படத்தில் நடித்த எல்லாரோட காஸ்டிங், முக்கியமாக சேதன் சார் அண்ட் அபிராமி அண்ட் இவர் சாரி சார் ஐ டோன்ட் நோ யுவர் நேம் பட் சார், எல்லாருமே ரொம்ப கேண்டிடாக இருந்தது. அந்த ஊரில் அந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து தெருக்கூத்து அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். நான் காலேஜ் டைமில் கூத்துப்பட்டறையிலேருந்து சில பேர் வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு எங்களோட இதில் வந்து இருந்த நடந்த ஒரு காம்படிஷனில் நாங்கள் பங்கேற்கிறதுக்காக பயின்றது மட்டும்தான். பட் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற ட்ராமா, ட்ரூலி அதெல்லாம் தாண்டி இது வந்து ரியல் ஒரு ஹீரோஸ் ஜேர்னி. அதை வந்து இந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. வெறுமை சண்டை செய்கிறதும் பறந்து பறந்து அடிக்கிறது மட்டும் ஹீரோ ஜேர்னி கிடையாது. பட் இதுவும் ஒரு விதமான ஹீரோ ஜேர்னி அண்ட் ட்ரூ ஹீரோஸ் ஜேர்னி இன் ரியல் லைஃப் கூட வந்து ஐ திங்க் இந்த படத்தை மெட்டீரியலைஸ் பண்ணி இந்த படம் தான் நான் முதல் படமாக பண்ணணும்னு நினச்ச இவர் வந்து ரியலி ரியலி அ ஹீரோ. ரியலி லவ் யூ ஒர்க் சார். அண்ட் கண்டிப்பாக நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுற எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். எல்லா குழு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ பப்ளிக்கு பெரிய ஸ்கேலில் வெளியாகிறதுக்கு யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு சக கலைஞனாக சினிமாக்காரனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. ஒரு முதல் பாதியில் ஒரு கதை சூழல் நடக்கும், இரண்டாம் பாதியில் நீங்கள் அப்படியே இரண்டாம் பாதி முழுக்கவே வந்து நீங்கள் அமைதியாக இருந்து அந்த கதையை கவனிக்கிறது, அந்த மனிதர்களோட உணர்வுகளை கவனிக்கிறது அப்படி தான் இருக்கும். ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படம். இந்த படம் வந்து பார்க்கும்போது மனிதர்களுடைய போட்டி, பொறாமை, துரோகம், எல்லா மனிதர்களுக்கும் அவங்கவுங்க வாழக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பதவி ஆசைகள், மோகங்கள், அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லையா, அது வந்து இதில் மெல்ல 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 வளர்ந்து ஒரு உச்சம் தொட்டு அப்புறம் ஒரு காலடியில் சரணாகதி அடைகிற, தோற்று போய் சரணாகதி அடைகிற அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல், அந்த கதாபாத்திரம் என்ன கண்ணீரை விடுதோ அதே கண்ணீரை நீங்களும் தேட்டருக்குள்ளே இருந்து விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான வந்து கதை சொல்லல். பாரியல வழங்கன் ரொம்ப பிரமாதமான ஒரு இயக்குனர் கம் நடிகராக வந்து ஜொலிக்கிறார், அப்படி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தரை பார்த்தா வந்து அப்படி பார்த்தாவே எமோஷன் ஆயிடுது. அவருடைய அப்பா கேரக்டர் நடித்தவர் இவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு எமோஷ்னலாக இன்னொன்று ரொம்ப மோட்டிவேட்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார். எஸ் ஏ சூர்யா இன்னொரு எஸ் ஏ சூர்யா மாதிரி பயங்கரமாக ஆன் ஸ்க்ரீனில் இருக்கார். தனிப்பட்ட முறையில் இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் மட்டும் இல்லை, அம்மு அபிராமியாக இருக்கட்டும், அவங்க அம்மாவா நடித்த வந்து சத்யா மருதானியாக இருக்கட்டும், இன்னும் படத்தில் இருக்க ஒருத்தர்லாம் வந்து அந்த சேத்தன் சார் கூட ஒருத்தர் கூடவே இருப்பார். அவரை பார்த்தா வந்து நடிகர் மாதிரியே தெரில, ஏதோ ஒரு ஊர்லேருந்து தூண்டி விடுற அம்மா அப்படி விடுற மாதிரியே அப்படி இருக்கிறாரு. அது பிரமாதமான, எல்லாருமே ரொம்ப பிரமாதமான நடிப்பு, பிரமாதமான ஒரு கதை சொல்லல். இதுக்குள்ளே இளையராஜா வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இசைஞானி அவர்கள் ரொம்ப நாள் கழித்து எனக்கு திணி போடுறதுக்கு ஒரு படம் கிடச்சிருக்கடா அப்படின்னு படம் ஃபுல்லாகவே அப்படி வியாபித்து நிற்கிறார் இளையராஜா. அதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு இசை வந்து உங்களை எப்படி உருக்கும் எமோஷனலாக அப்படிங்கிற இந்த படத்தில் பார்க்க முடியும். ரொம்ப பிரமாதமான முயற்சி, இந்த படத்தை வந்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப நன்றி. நான் உங்கள் புகழ். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது, ஆனால் அம்மு வந்து ஒரு படத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த படம் வந்து உண்மையிலே ஒரு தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் நம்பி தான் நான் எப்பயுமே வருவேன். அதனால் கண்டிப்பாக வந்தேன். வந்து பார்த்ததில் பாரியோட நடிப்பில் வந்து விழுந்துட்டேன். சேத்தன் ஐயா வந்து அப்படி பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னால் ஐயோ ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமாகவே இருக்கார். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே சூப்பருங்க ஐயா. உங்களோட கூழாங்கள் அடுத்து இது இந்த மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு முதல் முயற்சி மாதிரியே இல்லை இந்த படம் வந்து, அவ்வளோ அழகாக பாரி சூப்பராக பண்ணியிருக்காரு. மைம் கிளாஸ் போயிருக்கீங்களோ மைம் அப்படியா, சூப்பர், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு நேர்த்தியாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கலைஞரோட வலி என்ன அப்படின்றத எடுத்து காமிச்சிருக்காரு. நிறையா நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து எல்லாருமே இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம்லாம் வந்துருச்சுனாக்கா அந்த போகி பண்டிகைலாம் வந்துச்சுன்னா காலையில் அப்படியே விடிகால் 5:30 பனி ஊற்ற ஊற்ற ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு ஓடி போய் உட்காந்து இந்த கூத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ அதெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வருது. ஸோ இந்த கலையெல்லாம் அழியவே கூடாது. ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற வளரும் குழந்தைங்களை எல்லாருமே இளைஞர் எல்லாருமே சொல்லணும்,
நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னு இந்த மாதிரி கதைகளை வந்து சூஸ் பண்ணி பண்ணதே பெரிய விஷயம். சூப்பர், வாழ்த்துக்கள். எதிர்ப்பேன் நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்டில் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ பேசுறது எல்லாமே நார்மலாக பேசக்கூடிய ஏ போ போ அந்த ஸ்லாங் பேச முடியலனால, ஆனால் வந்து எல்லாருமே வந்து அந்த ஊராகவே வாழ்ந்துருக்காங்க போல் அங்கே, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு படமாக இல்லை, ஒரு பாடமாக இருக்குது. சூப்பராக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். லவ் யூ. என்ன இந்த படத்து கூட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல படத்தை பார்த்ததுக்கு ஐயா சூப்பர். எல்லாருமே ஐயா ஹிந்திக்கார் மாதிரி இருக்குங்க, ஆனால் வந்து நீங்கள் தான் அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. சூப்பருங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. என் பெயர் முதல்வன் பக்தி. நான் திரைப்பட மேடை நாடக தொலைக்காட்சி அடிகம், நாடக விமர்சகர், சிறந்த விமர்சகர் என்று பட்டம் பெற்றிருக்கேன். என்னை வந்து ஒரு 60 வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க இந்த படத்தில். எவ்வளவு தெருக்கூத்து பார்த்துருக்கோம் நாங்கள். இப்போ இருக்கிற நாடகமோ சினிமாவோ எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் வந்து இந்த தெருக்கூத்து தான். இந்த தெருக்கூத்தில் நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ வந்து நின்றுட்டு சும்மா பபிள் கம் சாப்பிட்றமா வாயை சுட்டு டப்பிங்கில் வாங்கி பேசுகிறது இதெல்லாம் கிடையாது. இதில் இதுதான் உண்மையான நடிப்பு. பிரபல நடிகர்கள் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இதுவே இல்லாதபடிக்கு தன்னுடைய நடிப்பு திறமைகளால் எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. அனுபவம் உள்ள சேட்டன் அவர்கள் இருக்கார். அவரே ஒரு சீனில் பார்க்கும்போது எனக்கு முதல் மரியாதை சிவாஜியினுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் தெரியுது. அதை நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது நாடகக்கலைக்கு இந்த சினிமாவுக்கே அஸ்திவாரம். இதுதான் இந்த பாரம்பரிய கலை வந்து விட்டு போகக்கூடாது. இதுக்கு நிச்சயமாக அவார்டு கிடைக்கும் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். டெஃபினட்டாக அவார்டு கிடைக்கும். இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மாதிரி வந்து இது ஒரு பாடமாக இருக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கு. கதாநாயகனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக கதையை மாற்றுறது இருக்கக்கூடாது எங்கேயுமே. ஒரு கதைக்கேற்ற நாயகனை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி அவர் எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுக்காக அவரை பாராட்டணும். அதாவது நடிகர்கள் முக்கியம் இல்லை, கதை தான் முக்கியம், கதை தான் அஸ்திவாரம் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப இது. இந்த பாரம்பரிய கலையை வந்து பரப்புறதுக்காக இது வெளிநாட்டிலாம் போனால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து எனக்கு கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சதுக்கு முதல்ல வந்து பாரிக்கு தேங்க்ஸ். ஏன்னா அவர் புதுசு, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டைரக்டர் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இவ்வளோ நல்ல ஒரு படம், நல்ல படமாக வரோன்றது தெரியும், ஆனால் இவ்வளோ நல்ல படமாக வரோன்றது வந்து எதிர்பார்க்கல. சூப்பராக பண்ணிட்டார், சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கூட நடித்த எல்லாமே, அபிராமி, தயாள், நம்ம பூனை, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சார் தேங்க்யூ. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்துட்டு ஷோ முடிஞ்சு எல்லோரும் வெளியில் வரோம். ஜமா பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஷூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ படம் பார்க்கும்போது அதை விட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். வாழ்த்துக்கள் பாரி. ஒரு அமேசிங்கான டேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு அமேசிங் ஆக்டராகவும் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் சார், சேத்தன் சார் அண்ட் தயால் சார் அண்ட் பூனை சார், வசந்த் மாரிமுத்து சார், அந்த மாதிரி எல்லா காஸ்டியூம் க்ரூஸுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் பேஷனில் இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். படம் வந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க படம் நல்லாயிருக்கு அப்படின்னு. பட் ஆனால் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, இந்த படம் பண்ணும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் வந்த ஒரு அனுபவம். நிறைய படங்கள் நம்ம பண்ணுறோம், நிறைய சீரீஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனால் இந்த படத்தில் இருந்து டேக்அவே வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லோரும் ஆப்வியஸ்லி தேங்க்ஸ் டு பாரி இதை கான்செப்ஷுவலைஸ் பண்ணதுக்கு அண்டு ப்ரொடியூசர் சார் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு படம் வந்துடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை இந்த கதையில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாரி. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அதை பற்றி நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஏற்படுத்துங்க. தேங்க்யூ பாரி. தேங்க்யூ சார். பாரிக்கு எனக்கு வந்து ஒரு பழைய கனெக்ட் இருக்குது. ஸோ இது நாங்கள் எப்படி நினச்சோமோ அந்த மாதிரி வந்து படம் வந்ததில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை வந்து பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணது முன் வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். கூட இருந்த சேத்தன் சார் மிரட்டிட்டார், லொக்கேஷன்லையும் சரி இங்கேயும் சரி, எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ணி நல்லா எல்லாருக்கிட்டையுமே வந்து நல்லா அவுட் போட்டுவாங்கன்னா. பாரி வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சது. இதை நீங்கள் இப்படி தான் செய்யணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ப்ரெஷர் பண்ணாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக விட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிட்டே வாங்கிட்டு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம்.
ஜமா அப்படிங்கிற படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இவர் தான் வந்து டிரெக்டர் கம் ஆக்டர் எல்லாமே பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து படுபயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சேத்தன் அங்கிள், அம்மு அபிராமி இங்கே இருக்கிறவங்களில் வந்து இவங்க மூணு பேர் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். பட் ஆனால் நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் காரணம் வந்து டைரக்டர் சார் தான் நினைக்கிறேன். அருமையாக வேலை வாங்கியிருக்காரு, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சொல்லவே வேணாம் நம்ம, அதனால் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பயங்கரமான ஒரு சிரிக்காதீங்க, ஒரு ஃபீல் குட்னு கூட இதை வந்து சொல்ல முடியாது. அருமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு கதை களம். அதனால் எல்லோரும் இது கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு அதான் படம் இந்த மாதிரி கூத்து இந்த மாதிரி ஆர்ட் அப்படிங்கிற விஷயம் பிடிக்கும்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. இவர் முக்கியமாக இவருக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து அருமையாக பண்ணியிருக்கீங்க. சூப்பரான ஒரு மோனலாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னோடய பேர் கோபால். நான் டிஓபி இந்த படத்துக்கு. இந்த ஜமா இந்தளவுக்கு எல்லாருமே பேரும் உங்களுக்கு வாங்குறதுக்கு காரணம் எல்லாமே டீம் ஒர்க்கு. இது சினிமோடகிராஃபி மட்டும் என்னையை மட்டும் சார்ந்தது கிடையவே கிடையாது. எடிட்டு, சவுண்டு, டேரக்டரு, அது டேரக்டரோட பங்கெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் தான் இந்த படத்துக்கு. ஒரு மேட்ரு இன்றைக்கி என்ன தேவை, நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றது, ஒவ்வொரு சீனும் இப்படி வரணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது டேரக்டர் கொடுத்த இன்புட் தான் டீட்டெயில். அதனால் இந்த படம் வந்து சாதாரண ஒரு படமாக பார்த்தோம் அப்படின்ற மட்டும் டெஃபரண்ட்டாக இல்லை. இது ஒரு ஆர்ட் படம். இந்த படத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்றது நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி, ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி, தேங்க்ஸ். நான் வந்து இந்த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் நான் மெயினாக வந்து இது ஆடியன்ஸ் நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட ப்ரெஸ் மீடியாவோட கோஆப்ரேஷன் எங்களுக்கு 100% 200% தேவைப்படுது. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்த சாரதி, இந்த படத்தோட எடிட்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இவ்வளோ அப்ரிசியேஷன் வாங்கினதில். இங்கே வந்த டேரக்டர்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இது எனக்கும் ஃபஸ்ட் படம், பாரிக்கும் ஃபஸ்ட் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். செந்தமிழ், நான் இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர். இந்த படத்தில் லைவையும் நேச்சுரலாக இருக்கிற விஷயங்களையும் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் எங்களால் முடிஞ்ச ஒரு என் பெயர் ஜெயஸ்ரீ, ராசி தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர். உண்மையிலே தெருக்கூத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள்லாம் பார்த்து வளராத ஒரு தலைமுறையாக இருந்தாலும் கூட எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழாக்களில் காளி வேஷம் போட்டு ஆடக்கூடியவங்கள நிஜமாலுமே காளி அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பயந்து ஓடிய காலங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இல்லாத விஷயத்தை இருப்பது போல் காட்டிடுறாங்க. ஆனால் காட்டின ஒரு 5 நிமிடங்கள்லேயே அதை நம்ம மறந்துட்டும் போயிடுறோம். அதை எப்படி வேணால் மாற்றி அமைச்சிக்க முடியும். ஆனால் தெருக்கூத்து கலைஞர்கள் உண்மையிலேயே அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. அதை உண்மையிலேயே கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருந்தாங்க எல்லா கலைஞர்களுமே. குறிப்பாக நாங்களாம் வந்து மெட்டி ஒலியிலேருந்தே உங்களுடைய ஃபேனு, நாங்கள் சிறுபிள்ளையிலேருந்தே பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து உங்கள் முன்னாடி நான் நின்று பேசுகிறதே பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்கிறீங்க. ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால் நான் சொல்லலை. இருந்தாலும் இவர் வந்து அந்த பெண்ணாகவே மாறி இருக்கிறார். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு இன்னொரு பெண் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அந்த வகையில் வந்து ஒரு பெண்ணாகவே வாழ்ந்துருக்கிறாரு. உண்மையிலே வந்து ஒரு நல்ல திரைப்படத்திற்கு கலைஞர்கள் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கதை முக்கியம். அதை திரைமொழியில் எப்படி அழகாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். அதனால் எந்த விதத்துலேயுமே ஒரு சலிப்பு தட்டாத ஒரு மறந்து போன ஒரு கலையை, அழிந்து போன ஒரு கலையை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து காட்டுவதில் மிக சிறப்பாக திரைமொழியில் சொல்லியிருக்கிறாரு. இயக்குனர் அவர்களுக்கும் இந்த கதையை தேர்வு செய்த ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எள்ளளவும் எனக்கு மாற்றம் இல்லை. இந்த கருத்தில் நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு. ஜமா திரைப்படத்துடைய இந்த கட் இப்போ பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரி, ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சேத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், தயால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட்டி கங்க்ராட்ஸ் டு ஹோல் டீம். ஏன்னா ரொம்ப ஒரு அழகான திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். பட் இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி சோல்ஃபுல். அண்ட் நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கதையிலேருந்து கேட்டுட்டு வரேன். ஸோ நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்து இந்த ஃபைனல் வேர்ஷன் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்றைக்கி இந்த திரைப்படம் பார்த்தது. அண்ட் ராஜா சாரோடைய இசை இந்த திரைப்படத்துக்கு வந்து ரொம்ப மெருகேற்றிருக்கு.
எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபீலிங் நம்ம நம்ம அந்த ஃபீலிங் வரதுக்கு முன்னாடி அந்த இசை வரதால என்ன ஃபீலிங்ன்றது நமக்கு அந்த இசையே வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அண்ட் தெருக்கூத்து சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம் இது. ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க பாரி, அண்ட் இட் ரியலி ரியலி ஷோஸ் த என்டையர் டீம். உங்களுடைய எல்லா எஃபர்ட்ஸும் இதில் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. நிஜமாகவே அந்த ஊர்லேயே இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது இந்த திரைப்படம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பாரி அண்ட் ஹிஸ் டீம். கங்க்ராட்ஸ் பாரி. என்ன பவர் அப்பா, அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் வந்து நானும் வந்து இந்த ஸ்டோரி கேட்டேன். அதுக்கப்புறம் மைண்டில் ஒரு ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, பட் அது பார்க்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா நான் யோசிச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்குது. அண்ட் ஆல் ஆப்வியஸ்லி இங்கே வந்து அப்படியே அப்படியே வாழ்ந்துருக்காரு அவர், பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆன் ஸ்க்ரீன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை செஞ்சுருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப நாள் ட்ராவல், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நானும் பாரிவிரதரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து எல்லாமே, கேஸ்டிங்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்குது அப்படின்ற உங்களோட கருத்து வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு வேகத்தை கொடுக்குது, இன்னும் நிறைய இதை மாதிரி படங்கள் நிறைய வந்து பண்ணணுன்ற ஒரு வேகத்தையும் கொடுக்குது. முக்கியமாக வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது முக்கியமாக ஒரு வேகத்தை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் முன்னாடி நாங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் வச்சுருக்குறோம், அது நீங்கள் தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஊக்குவிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். துணையாக ஏவுக்கணையாக இருந்தது இந்த கிராமிய தெருக்கூத்து. அப்பேற்பட்ட கிராமிய தெருக்கூத்துக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கி நிமிர வச்சு ஒரு ஐயா, ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர்களெலாம் பேசுவாங்க. நாங்கள் தெருக்கூத்து கலைஞர்கள். தெருக்கூத்து என்று சொல்லுவார்கள், அதை நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறதுக்கு பேர் ஜமான்னு சொல்லுவோம். அந்த ஜமான்ற பேர் வச்சதுக்காகவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மனம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஜமான் ஒரு பேர் வச்சு எங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உண்டாக்கியிருக்கிறீங்க. தெருக்கூத்துன்றதை நாங்கள் விடிய விடிய நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 6 மணி வரைக்கும் விடிய விடிய எந்தவித இடைவெளியும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய குரல் வளம், நடிப்பு, அபிநயம் எல்லா திறமையும் ஒரே ஆள் தான் வெளிப்படுத்தணும். யாரும் பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த தெருக்கூத்து, நலிவடைகின்ற அந்த தெருக்கூத்தை நீங்கள் மென்மேலும் மேலே கொண்டு வரணும்னு, அதாவது பொருள் ஈட்டுவதற்கு திரைப்படத்தில் கூட எத்தனையோ வந்து கதையை வச்சு எவ்வளோ பொருள் வச்சு நீங்கள் வந்து பொருள் ஈட்டலாம், ஆனால் தெருக்கூத்து கலைஞர்களுக்குன்னு ஒரு ஒரு புகழை ஏற்படுத்தணும், அவங்களையும் வந்து முன்னு கொண்டு வரணும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த ஜமா என்ற பேர் வைத்து இந்த சினிமா எடுத்த அனைத்து பெரியோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வேண்டும், அறம் வேண்டும், பண்பு வேண்டும், பாசம் வேண்டும். அன்பு என்பது சத்தமிடுகின்ற வெண்கலம் போலவும் ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அடைந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக இருந்தாலும் அன்பு ஒருவருக்கு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அன்பில்லாதவர் ஒன்றுமே இல்லாதவர். ஆகினாலே அன்பு தன்னை மட்டும் புகழாது, இருமாப்பாவும் இராது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலரையும் விசுவாசிக்கும், சகலரையும் நம்பும், எல்லாவற்றையும் சகிக்கும் அந்த அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆகவே இந்த கலை என்பது அன்பு, அன்பு வேண்டும். எல்லாரும் ஒன்றுபட்டு உண்டு வாழ்ந்தால்தான் இந்த நாடகக்கலை வளரும். ஒருவர் பொறாமல் இருக்கக்கூடாது. மனிதனிடத்திலே தன் அறம் வேண்டும், தர்மம் வேண்டும், பண்பு வேண்டும், அப்போ தான் இந்த கலை வளரும். அப்படிப்பட்ட சிறப்பான முறையிலே இங்கே இந்த நாடக கலைஞர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இங்கே நாடகம் நடத்தியிருக்கின்றார்கள். சிறப்பான முறையிலே அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த அந்த டைரக்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழக பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு திரைப்படம். பாரி இளவழகன் சாரை வந்து இதில் வந்து படத்தை இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். நாம் வந்து இந்த கலைகளை மீட்டெடுத்ததில் நாசர் சார், பசுபதி சார் அந்த மாதிரி முக்கியமான நடிகர்களுடைய வரிசையில் நம்முடைய பாரி இளவழகன் சாரும் இருக்கார். இந்த படத்தை எடுத்த இந்த தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பலவிதமான கதைகள் இப்போ பார்த்துட்ருக்கோம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான கலைகளை மீட்டெடுத்து பழைய செய்திகளை, பழைய விஷயங்களை சங்கரதாஸ் சுவாமிகள் தான் நம்முடைய நாடக தந்தைன்னு சொல்லுவாங்க. அவருடைய வழியில் இந்த படத்தை நடித்த நம்முடைய இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா படத்தை பார்க்கும்போது அவர் வந்து சாதாரணமாக நடித்த மாதிரிலாம் தெரியல, முழுக்க முழுக்க வாழ்ந்துருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு ஒரு ஆடியன்ஸுக்குமே வந்து இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு வேஷம் நடிக்கணும், அர்ஜுனனாக நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு உணர்வை படம் கொடுத்துச்சு. அதனால் இந்த படம் வந்து அனைத்து மக்களும் தியேட்டரில் வந்து படத்தை பார்த்து கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் சாரி எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து நிறைய கதைகள் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான கதையை கேட்டுட்டு இது எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அதை இயக்கணுன்ற எண்ணம் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த நேரத்தில் நான் மீடியா கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், கண்டிப்பாக அந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து என்னோடய மூத்த கலைஞர்கள் இயக்குநர்கள்கிட்டருந்து கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ரொம்ப பிஸியாக இருந்த பீரியட்லேயும் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து படம் பார்த்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது வந்து அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் நல்லா சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எங்கள் ப்ரொடியூசர் தான், லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ரஞ்சித் சார் சொல்லும் போது கூட ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அன்காம்ப்ரமைஸ்ட் ஃபிலிமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறதுக்கு ப்ரொடியூசரோட இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. அப்படி என்னை இந்த கதையிலையும் சரி, ஒரு வசனத்தில் ஒரு சின்ன இடத்துல கூட என்னை எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா உங்களோட விஷனை நீங்கள் ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்த என்னோடய ப்ரொடக்ஷனுக்கு வந்து தேங்க்யூ. இதில் நடித்த சக நடிகர்கள் சேத்தன் சார், அம்மு அபிராமி, தயால் சார், வசந்த் சார், பெருமாள் அப்படின்னு சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க எல்லாருக்கும் கூட, மணிமேகலை அம்மா, சத்யமரதாணி, சிவமாறன், இந்த மாதிரி என்னோடய நடிகர்களுக்கு முதல்ல பெரிய நன்றி. ஏன்னா வந்து நடிகனாக இந்த கதையை வந்து நான் அப்ரோச் பண்ணேன், டேரக்டராக அப்ரோச் பண்ணுறதை விட என்னோடய நடிகர்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராமாவை கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு தெரியவே இல்லை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஐ மீன் இந்த தெருக்கூத்து கலைன்றது வந்து அந்த வேஷம் போடுறதும் அந்த வேஷம் போட்டு நடிக்கிறதும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆகிற ஒரு விஷயம். சேத்தன் சார் வந்து அந்த ஏஜில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக அதை பண்ணதும் சரி, தயால் சாரும் சரி, மற்ற எல்லோரும் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அம்மு அபிராமி வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அவங்களுக்கு. அது வந்து ஒரு ஒரு நான் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, ஜெண்டர் ஸ்விட்ச் மாதிரி தான். அவங்க ஆணாகவும் நான் பெண்ணாகவும் இருக்கிற இந்த இதில் வந்து அவங்க அவ்வளோ அழகாக ஆனால் அந்த திரையில் நின்னாங்க. நான் என்ன நினச்சனோ அது என்னோடய நடிகர்கள் எல்லோரும் திரையில் கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து என்னோடய டெக்னீஷியன்ஸ், என் டெக்னீஷியன்ஸ் இல்லைன்னா இந்தளவுக்கு இந்த படம் டெக்னிக்கலாக சவுண்டாக வந்திருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. என்னோடய கேமராமேன் கோபால் என்னோடய விஷனுக்கு முழு முதலாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஒரு ஆள். என்னுடைய எடிட்டர் பார்த்தா, பார்த்தா வந்து இந்த படத்தோட இன்னொரு டேரக்டர்னு கூட நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படம் இவ்வளோ. ஏன்னா ஒரு ட்ராமா படங்கள் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஆடியன்ஸுக்கு ஒரு மூட் ஆஃப் ஆயிரும், எங்கே இது ஒரு போரிங்கான ஃபிலிமாக மாறிடுமோ அப்படின்னு. அப்படி இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த பார்த்தா, தேங்க்யூ பார்த்தா. அப்புறம் என்னோடய சவுண்ட் டிசைனர்ஸ் செந்தமிழன், சதீஷன். செந்தமிழன் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பார்ட். ஏன்னா இந்த படத்தில் லைவ் சவுண்ட் இருக்குது, தெருக்கூத்தை வந்து அப்படியே உள்ளே கொண்டு வர்றதுன்றதும் அந்த லைவ் சவுண்ட் கொண்டு வர்றதுன்னு ஈஸியான ஃபேக்டர்ஸ் இல்லை. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கு முழு முக்கியமான காரணம் செந்தமிழனோட ஒர்க்கு. அப்புறம் என்னோடய காஸ்ட்யூம் டிசைனர் அபி, அப்புறம் என்னோடய ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த் கோபால், இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க படமாக நினச்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே டாப் இளையராஜா சார், சொல்லவே வேணாம். என்ன மாதிரி ஒரு இயக்குனருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்ததுன்றதே வந்து நான் பெரிய வரமாக நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட்டிங்கை ஒரு தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது அவரோட இசை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ அழகாகவும் ஒரு புது உலகத்துக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போவோம். இளையராஜா சாரோட மியூசிக்கை ரொம்ப ஒரு புது ஒரு பரிணாமத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காவது தியேட்டரில் வரணும். இங்கே என்னோடய சினிமா மக்களும் சரி எல்லாருமே வந்து இந்த படத்தை பாராட்டுறது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரௌனே தவிர, ஆனால் ரியல் விக்ட்ரி அப்படிங்கிறது இந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் அடைகிறதுல மட்டும்தான் இருக்குது, ஆடியன்ஸ் உள்ளே வர்றதில் தான் இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லணும், உள்ளே வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஒரு வேளை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக மாற்றிட்டீங்கன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் வருவாங்க. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கூழாங்கல் மாதிரி, ஜமா மாதிரி இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதை எங்களோட முக்கியமான மீடியமாக இருக்க ப்ரெஸ் பீப்புள், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு பிரிட்ஜே இல்லை. நீங்கள் தான் எல்லாமே, நாங்கள் என்ன பேசினாலும் சரி
அதை மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். அதுவும் இல்லாமல் உங்களோட பியூட்டி என்னென்னா, இது வரைக்கும் எல்லா நல்ல படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹீரோஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லாமல் நல்ல படங்களுக்கு முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணுறது ப்ரெஸ் பீப்புளாக தான் இருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த இந்த படத்துலேயும் அதை நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களை நம்பி தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு போகிறோம். எல்லாருமே சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குது இது இருக்குது, ஆனால் மக்கள் உள்ளே வருவாங்களான்னு. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க, மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்கன்ற ஒரு பெரிய இது இருக்குது. அப்புறம் முக்கியமாக இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும் உதவியாக இருக்க சுரேஷ் சந்திரா சாருக்கும் அவரோட டீமுக்கும் எங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா சுரேஷ் சந்திரா சார் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து இந்த படத்துக்கு வந்து அவரும் ஒத்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்புறம் என்னோடய மற்ற எல்லா டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் பார்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.